Vidyan Vogue for the joy of cooking. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. சின்ன வயசுல இருந்து தளபதி அண்ணாவோட ஃபேன் தான். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு இதுலயும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக ஐ அம் எக்ஸைட்டட். நம்ம சேஞ்ச் வேணும், தலைவர் வர்றாரு கண்டிப்பா. அவர் நாளைக்கு பேசுறத வச்சு நாளைக்கு கண்டிப்பா அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சினிமாவில் பேசுற மாதிரி நிஜத்திலேயே அது மாதிரி இது பண்ணணும். ஒரு எங்களாலேயே பிரமிக்கத்தக்க முடியாத ஒரு அதிசயம் தான் இது. நல்லா பண்ணியிருக்காங்க. இப்பவே ஏதோ ஒரு திருவிழா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சர்க்கார் படத்துல எல்லாம் பெண்களுக்கு நல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு பெண்களுக்கு எல்லாம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நடைமுறையிலும் இருக்கும் நம்புறேன். கட்சிக்கொடியெல்லாம் அறிவிச்சாங்க இல்லையா, அதுக்கான விளக்கத்தை நாளைக்கு சொல்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்க ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறோம். மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும் தானே. ஒரு 500 கோடி ரூபாய் வந்து விட்டுட்டு இந்த பிசினஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ள வராங்க அவங்க. நிச்சயமா நல்லது பண்ணுவாங்க. அடுத்த சிஎம் தளபதி தானா? நான் வந்து விஜய் மாமாவை பார்த்துட்டு தான் போவேன். விஜய் மாமாவை பார்த்துட்டேன்னு வை என்ன சொல்லுவா? ஐ லவ் யூ விஜய் மாமா. மோகனப்பிரியனோட பேர். பெங்களூர்லேருந்து வரும். சின்ன வயசுல இருந்து தளபதி அண்ணாவோட ஃபேன் தான். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் வராருன்னு சொல்லிட்டு ஸோ இவருக்கும் இதுலேயும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக ஐ அம் எக்ஸைட்டட். இல்லை கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வாருன்ற ஒரு ஹோப் இருக்கு. 100% ஷோராக செய்வாருன்ற ஒரு ஹோப் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் எக்ஸைட்டடாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார். இல்லை ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். வீடியோஸில் விட இப்போ டைரெக்டாக வந்தால் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. அவர் எவ்வளோ மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் உட்கார வச்சு ரசிப்போம். ஸோ நாளைக்கு பாலிடிக்ஸாக பேச போகிறாருன்றது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். லைக் என்ன செய்யணுமோ சொன்னாலும் நாங்கள் சப்போர்ட்டுக்கு இருப்போம் சார். லவ் யூ தளபதி அண்ணா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நாங்கள் பேசிக்கலி விஜய் ஃபேன் தான், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். வி ஆர் வெயிட்டிங். எல்லாம் விக்ரவாண்டிலேருந்து வந்திருக்கோம். விஜய் தமிழக வெற்றிகாயத்தி மாநாடு பார்க்க வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கா விஜய் இப்போ? எதுக்கு எதுக்கு எவ்வளோ பிடிக்கும் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்கு பிடிக்கும்? சூப்பராக இருப்பார், அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேஞ்ச் வேணும், தலைவர் வர்றாரு கண்டிப்பாக. அவர் நாளைக்கு பேசுகிறத வச்சு நாளைக்கு கண்டிப்பாக அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சினிமாவில் பேசுகிற மாதிரி நிஜத்திலேயே அது மாதிரி இது பண்ணணும். அவர் நாங்கள் வந்து தளபதிக்காக வேலண்டியர்ஸாக இறங்கியிருக்கோம். அதனால் நாங்கள் முன்கூட்டியே வந்து அந்த பணிகள்லாம் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். தான் எங்களாலேயே பிரமிக்கத்தக்க முடியாத ஒரு அதிசயம் தான் இது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. என்னோட லைஃப்ல இதுவரை நான் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு, இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் ரக்ஷனா, நான் விக்கிரவாண்டிலேருந்து வரேன். எனக்கு விஜய் மாமானா ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் அப்பாவை இன்னைக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கூட்டமாக இருக்குங்க, நிறைய கூட்டமாக இருக்குங்க. நான் வந்து விஜய் மாமாவை பார்த்துட்டு தான் போவேன். விஜய் மாமாவை பார்த்துட்டேன்னு வை என்ன சொல்லுவேன்? ஐ லவ் யூ விஜய் மாமா. சொல்லுவியா? ஆமாம், தமிழ்நாட்டு மக்களுக்காக இறங்கியிருக்காரு. அதை பற்றி நிறைய இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எதுவுமே சொல்லாத காரியங்கள்லாம் நிறைய சொல்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் கட்சிக்கொடியெல்லாம் அறிவிச்சாங்க இல்லையா, அதுக்கான விளக்கத்தை நாளைக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்குறோம். அது எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேண்ணா. அடுத்த சிஎம் தளபதி தானா? ஆமாண்ணா, ஆகிட முடியும். நாங்க 100% நம்புறோம். ஆமா, எந்த அளவுக்கு சொல்ற, நாங்க அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றோம். பண்ணுவாங்க, அவங்க பெஸ்டா வருவாங்க, சிஎம் வருவாங்க. நாங்க மாத்த தேவலண்ணா, அவங்களே ஏத்துப்பாங்க, அவங்களே ஏத்துப்பாங்க. ஆமா, அவரோட அழகு அவரோட சிரிப்பே போதும். சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர். விஜய்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கில்லி படத்துல இருந்து ரொம்ப விஜய் மேல ஃபேன். எல்லா படமும் பார்ப்பேன். ஸோ விஜய் இப்போ தலைவராக ஆக போறாருன்றதுனால எப்படி என்ன பண்றாங்க, என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலான்னு வந்தோம் ஃபேமிலியா. விஜய்க்கு பெண்கள் மேலனா நான் என்னை பொறுத்தவரையும் அவரோட டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பெண்களுக்கு வந்து
என்ன செய்வாருன்னா, லைக் அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க, நைட் டிராவல் பண்ணும் போது நிறைய இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்புறமே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட்சியிலையும் பெண்களுக்கு உரிமை கொடுப்பாருன்னு நம்புறேன், ஈக்குவலா எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கார் படத்துல எல்லாம் பெண்களுக்கு நல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு பெண்களுக்கு எல்லாம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி நடைமுறையிலும் இருக்கும் நம்புறேன். நடிக்கணும்னு ஆசை எங்களுக்கு, நடிச்சா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜா மக்களுக்கு தான் சேவை செய்ய போறாருன்னா அவர் போக்குல அவர் போனா கரெக்டா நடக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு அஞ்சலி அம்மாள் யாரும் தெரியாது, அதுக்கப்புறம் நாங்களும் கூகுளில் பார்த்தோம், அதனால எங்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு அந்த விஷயம். அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க சொல்லி பார்க்குறப்போ அது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ அதை சொல்ல பார்க்குறப்போ எங்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது தெரிஞ்சுக்க. எக்ஸைட்மெண்ட் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபெசிலிட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே நாங்கள் ஃப்ரெண்டில் வரைக்கும் தான் பார்த்தோம், பார்த்த வரைக்கும் ஓகே. இப்போ இந்த இடத்துல தான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ரோட்டில் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், சேலம் போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போதே இங்கே கண்டிப்பாக வரணுங்கிறத பிளான் பண்ணுறதா சேலம் போயிட்டுருந்தோம். ஸோ பார்த்துட்டு போகும்போதே நடுவில் கிராஸ் ஆகிட்டோம். சரி இருந்தாலும் பார்க்காம போக எங்களுக்கு மனசில்ல, நாளைக்கு எங்களால் வர முடியுமா முடியாதான்னு தெரியல. பட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த கிரவுண்டையாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு போகணுங்கிறதுக்கோசரமே போய் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு யூ-டர்ன் அடிச்சு திருப்பி இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போயிட்டுருக்கோம். தளபதிக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. மொதல் தடவை என்னோடய ஃபேவரட் ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது சரி வந்து பார்க்கணும், இது பார்க்கலனா நல்லா இருக்காது, அதனால சரி வந்து கண்டிப்பாக பார்க்கலான்னு பார்த்தோம். மற்றபடி மாநாடோட ஏற்பாடுலாம் பயங்கரமா இருக்கு. செங்கல்பட்டுலேருந்து நல்லா இருக்கு, இப்பவே ஏதோ ஒரு திருவிழா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல இந்த அளவுக்கு நாங்க ஒரு மாநாடு பாக்கலாம், இவ்வளவு ஒரு வைபா ஒரு இதா பாக்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே டிவில அந்த மாதிரி தான் பாத்துறோம், பட் இது வந்து நேர்ல வந்து பாக்கணும்ங்கற அந்த ஒரு தாட்ஸே எனக்கு இவ்வளவு நல்லா வந்துச்சு. சோ அதனால வந்து பார்த்தோம், வேற ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா தான் தளபதினா ரொம்ப ரொம்ப எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரோட அழகு, அவரோட நடை, அவர் போடுற டிரஸ், அவர் பேசுற வார்த்தை, அவர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் சொல்ற குட்டி கதை, அந்த குட்டி கதையில இருக்கிற மீனிங், அதே மாதிரி வந்து அவருக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் அவர் இன்னைக்குமே பயந்தது கிடையாது. அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து உள்ள நுழையிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தே ஆகணும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும்ங்கிறது எங்களோட கருத்து சார். ஊருக்கு போயிட்டு இருக்கோம் மதுரைக்கு. ஸோ போயிட்டு இருக்க வழியில சரி மாநாடு நடக்குது பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தோம். எனக்கு வந்து நாளைக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. எனக்கு அவங்களோட மோட்டோ என்னன்னு தெரியாது, அவங்களோட கட்சி கொள்கை என்னன்னு தெரியாது. ஸோ எப்படி பிளைண்டா என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க எப்படி பண்றாங்க என்ன அவங்களோட மோட்டோன்னு தெரிஞ்சா மட்டும்தான் சரி ஓகே நம்மளுக்கு ஒரு மாற்று அரசியல் வர்றது ஓகே தான், தப்பு இல்லை. அது அவங்க எப்படி பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்ப கமல் சார் வரப்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அவர் வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி, ஐ மீன் சினிமால கொஞ்ச நேரம், இங்க பாலிடிக்ஸ்ல கொஞ்ச நேரம், பிக் பாஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாறி மாறி இருந்ததுனால ஃபோக்கஸ் கரெக்டா இல்லை. ஸோ இவர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்க மாதிரி இப்ப ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இல்லை எங்களுக்கு வந்து எங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் ஆக்சுவலா தீபாவளிக்காக சேலம் போயிட்டு இருக்கோம். சரி ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வந்துட்டு ஒரு மூவியில் வந்துட்டு அந்தளவுக்கு பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அதனால இதான் ஃபஸ்ட் டைம்னால எதிர்பார்க்குறோம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சில செயல்களுமே அப்படி தான் தெரியுது எங்களுக்கு. அதனால வி எக்ஸ்பெக்டிங் எங்களுக்கான யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். நான் எந்த கட்சிக்கு இந்த மாதிரிலாம் போய் நிற்கணுங்கிற ஆசைப்பட்டதே கிடையாது. பார்த்தீங்கன்னா 23 வயசு அது. ஆனால் ஏன் தெரியல எனக்கே, நான் அந்த அளவுக்கு விஜய் ஃபேன் இல்லை. ஆனால் என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு தான். அவர் தான் ஒரு யங்ஸ்டர், அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் இப்பயாவது வேணும். வழக்கமா போடுற ஓட்டு இல்லாம இந்த ஓட்டு அவருக்கு விழுந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு சினிமால காட்டுறதோ சரி, இல்ல நம்ம நேர பேசுற அவர் வந்து மீடியால பேசுறதோ சரி, இதெல்லாம் அவர் உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வருது. சோ உங்களோட பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது வந்து எந்த விஷயத்த அவர் எடுத்தாலும் அது அவரை வெற்றி பெற செய்யும். அது வந்து பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி,
ஏன்னா நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேர்மையை வந்து நேர்மையும் சரி ஹார்ட் ஒர்க்கும் சரி இது அவர் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து அவர் கடைபிடிப்பாரு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். எனக்கா ஒரு சினிமாலயோ சரி ஒரு மீட்டிங்லயோ சரி அந்த மாதிரி தான் சார் பேசுறாங்க. அது ஒரு நேர் ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு விஷயம். மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும் தானே ஒரு 500 கோடி ரூபாய் வந்து விட்டுட்டு இந்த பிசினஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வராங்க அவங்க. நிச்சயமா நல்லது பண்ணுவாங்க. அவர் சொன்ன அதே டைலாக் தான், எதிர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறது தான் ஜனநாயகத்தோட முதல் ஒரு இது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு சேஞ்ச் இருக்கணும். ஆப்வியஸ் நான் அவங்கள பத்திலாம் கான்ட்ரவர்சி பேச விரும்பல. அவங்க அவங்க பண்ணாங்க அவங்க வயசாயிருச்சு. இந்த தடவை ஒரு சேஞ்ச் வரணும். ஒரு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எங்கா நிக்கிற ஒரு பார்ட்டி இதுதான். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் கண்டிப்பா ஒரு பெருசா இருக்கும் நான் பர்சனலா நம்புறேன். அவர் வந்து இன்னும் பெருசா எந்த ஒரு இதுவும் சொல்லல, பட் இதுக்கப்புறம் அவர் நல்லா சொல்லுவாரு நாங்க நம்புறோம். இது வரைக்கும் அவரோட இது எல்லாமே வந்து கரெக்டா போயிருக்கு. அவரோட சைலன்ஸ் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா அவருடைய கொள்கையாகட்டும் எல்லாமே சொல்லுவார் நாங்க நம்புறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கண்டிப்பா அவர் அடிச்சிடணும். ஒரு மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நாணயமா இருப்பாரு, ஒரு நேர்மையா இருப்பாரு. இத்தனை நாள் போட்டாச்சு, போட்டதெல்லாம் பாத்துடும். இப்போ இவருக்கு கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுப்போம், புதுசா வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், யங்ஸ்டர்ஸ் வரவேற்போம். எல்லாம் 70-80 அந்த மாதிரி கேஸ் தான் இப்ப வந்து மினிஸ்டர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள மேல கொண்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள் எல்லாருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நாங்க எல்லாத்தையுமே நிறைய சிஎம்ஸ் பாத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச பர்சனலா எந்த சாட்டிஸ்பாக்சன் இல்ல, எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறவன், ஸோ எக்கனாமிக்ஸ் வயசு எனக்கு தெரியும் இந்தியா எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குன்னு. தமிழ்நாடு பர்சனலாவே நான் சொல்றேன். ஸோ அட்லீஸ்ட் இது ஒரு புது சான்ஸ், ஒரு புது ஆளுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்கறோம். ஸோ அதுலயாவது எங்களுக்கு ஏதாவது மாற்றம் வரும்னு நாங்க நம்புறோம். அவர் வந்து ஃபேன்ஸா எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயும் ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்ததே இல்ல. சோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி இப்போ கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு, சோ கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவாரு, சம்திங் நியூ சேஞ்ச் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம், எவ்வளவு பேர் எதிர்பார்க்கலாம், நீங்க சும்மா ஒரு குத்துமாய் பேசுறீங்க. குத்துமாய்ப்பா எப்படி சொல்றது, ஈடுபாடோட படத்தை போய் பார்த்ததில்ல. ஆனா அவர் கட்சியில நிக்கிறான்னு சொல்லும் போது நான் பர்சனலா வந்து பாத்துட்டு போறேன். சோ அதுலயே உங்களுக்கு தெரியும் இது ஃபேனோ சினிமாட்டிக்கோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு கண்டிப்பா ஒரு தமிழ் இல்ல ஒரு இந்திய குடிமகனா வந்து ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்குங்கிறது எங்க கடமை. அது ஒரு நல்ல சிஎம் தேர்ந்தெடுக்குங்கிற கடமை. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த ஒரு சேலரிக்கு வந்து அவர் வந்து திருப்பி அவர் இந்த மாதிரி கட்சி பண்ணணும் அவசியம் இல்ல. பட் அதெல்லாம் தாண்டி அவர் வராருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு தாட்ஸோட தான் வந்திருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் வந்திருப்பாரு. ஸோ நாங்க எல்லாரும் கண்டிப்பா அவர் பண்ணுவார் நம்புறோம். எங்க சைட்ல எல்லாமே அவருக்கு தான் இந்த தடவை ஓட்டிங். வைப்லாம் செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஒரு ரெவல்யூஷன் ஃபீல் தருது, ஏதோ சம்திங் அவர் ஏதோ ஒன்னு பண்றாரு, அந்த வைப் அது கண்டிப்பா ஒரு ரெவல்யூஷனா இருக்கு. ஏதோ ஒரு எங்களுக்கு ஏதோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான், அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு மார்னிங் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஃபீல் எங்களுக்கு இருக்கு. இப்போ வரைக்கும் சென்னையிலிருந்து வரோம், திருச்சி போறோம், வந்து பார்த்தோம் ரொம்ப அருமையா இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா இருக்கு. எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட், எவ்வளவு நல்ல பக்காவா இருக்கு, அருமையா இருக்கு. சென்னையிலிருந்து வரோம், சென்னையிலிருந்து வரப்ப அப்படியே பார்த்தோம், ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. சரி அதனால அப்படியே உள்ள போய் பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கோம். உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, உள்ள அலோவ் பண்ணா கொஞ்சம் உள்ள போய் பாத்துருக்கலாம். பட் ஆனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. பட் ஆனா இருந்தாலும் முடிஞ்ச நாளைக்கு வந்து பாக்குறதுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி டிராவல் பண்ணிட்டே தான் இருப்போம். பட் ஆனா இந்த தடவை இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரெகுலரா கிராஸ் பண்றதா நாங்க, சரி இது எப்படியாவது கண்டிப்பா பாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த சைடு போனோம். சரி கிராஸ் பண்ணிட்டு அப்படி இங்க வந்து இந்த சைடு வந்து பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடு நடந்திருக்கு, பட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா, சரி ஓகே விஜய் அப்படின்னோட சரி பாத்திரலாம் எப்படிதான் உள்ள இருக்கு அப்படிங்கறது பாத்திரலாம் சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். என்ன விஷயம் உங்களை ஈர்த்துச்சு? இல்ல அவரு இதுக்கு முன்னாடி நிறைய சோசியல் ஒர்க்ஸ் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இந்த சோசியல் ஒர்க் பண்ண உடனே சரி இதுக்குள்ள எவ்வளவுக்கு ஃபுல் ஃபிளெஜா உள்ள வராங்கன்னு தெரியாதுல்ல. சோ ஒரு உள்ள வந்தவொடனே சரி எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அவருக்கு மேல ஒரு தனியா ஒரு மரியாதை இருக்கு. சோ அதனால சரி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. உங்களுக்கு என்ன ஆசை என்னவா இருக்கும்? இல்ல அவர் வந்தா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய அவரு அவரோட மெசேஜ் வந்து நிறைய எஜுகேஷன் மேல கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது இல்லாம லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ப்ராபப்ளி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். இவர் வந்தா யங்ஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நாங்க யுத்தத்தில் இழந்தது உயிரையும் உடமைகளையும் மட்டும்தான், எங்கள் சுயத்தை இல்ல. இந்த திவாலிக்கு நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசு வெல்லுங்க.